ஹாய் ஃப்ரெண்ட், வாங்க இன்னைக்கு பன்னீர் எப்படி செய்யறதுன்னு சொல்றேன். 1 லிட்டர் பால் இருந்தா போதும். இந்த லாக் டவுன்ல நம்ம போய் கடையில வாங்க முடியாத பன்னீர் நம்மளே ரெடி பண்ணிக்கினா ரொம்ப ஈஸியா இருக்கும்ல. நம்மளே ரெடி பண்ணி 5 அவர் ஃப்ரிட்ஜ்ல வச்சா உடனே பன்னீர் ரெடி ஆயிருதுங்க. என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கவாசிஞ்சா இப்போ இது ஊத்திக்கலாம். காஞ்சிச்சி, எலுமிச்சம்பழம் ஒன்று ஊற்றிக்கலாம்ப்பா. ஊற்றினு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சு. வெண்ணெய் மாறுது. கட்டிக்கட்டியா வருது பாத்தீங்களா, ரெடி ஆகுது. இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுக்கலாம். வரட்டும், அதை கட்டியா நம்ம ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கலாம்ப்பா. அதனால நம்ம வெள்ளை துணி வச்சுக்கலாம். உங்களுக்கு வேறு டவல் இருந்தால் கூட, மெலிஸ் டவல் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் ரேஷன் வெட்டி தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ வசதிப்படுதோ வச்சுக்கோங்க. இது பாருங்க, பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. அப்படியே கொதிக்கிட்டோம் கொஞ்ச நேரம். பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம். இந்த வெள்ளை துணியில நம்ம வடிகட்டியில கூட வடிகட்டிக்கலாம். இதுலதான் இல்ல, அதுல வந்து அவ்வளவா பன்னீர் கிடைக்காது நமக்கு. அதனாலதான் மெலிஸ் துணியில வடிகட்டிக்கிறோம். பன்னீர் நல்லா வடிட்டோம். இப்போ நம்ம ஒரு வாட்டிக்கு அலசிக்கலாம் நல்லா. அலசுறோன்ற பேர்ல இதை வந்து கரைச்சிட கூடாதுங்க, லைட்டா இது பண்ணா போதும். இது எடுத்து எடுத்து அந்த தண்ணியை வடிச்சுக்கலாங்க. ஒரு வாட்டிக்கு ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்து அந்த தண்ணியை அப்படி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் வடிகட்டும். திருப்பணும் ஒரு வாட்டிக்குங்க. ஒரு 2-3 வாட்டிக்கு அது போல செய்யலாங்க. அந்த தண்ணியை வடி வச்சுக்கலாம். பா, பிழிஞ்சு எடுத்துட்டு நல்லா ஷேப்பா பண்ணிக்கலாம். நம்ம இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ஷேப்பா வரும் அப்பதான். இப்படி ரெடி ஆயிருச்சுங்க. தண்ணியெல்லாம் அதுல இருந்து வத்திருச்சு பாருங்க. துணியை தெரியுது நல்லா. இப்போ வந்து நம்ம இது மாதிரி டப்பால நல்லா டைட்டா மூடிட்டு ஃப்ரிட்ஜில் 5 அவர் வச்சிடலாங்க. 5 அவர் கழிச்சு அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா பன்னீர் ரெடி. திறந்து பார்க்கலாம். பன்னீர் ரெடி வந்திருக்குன்னு 5 அவர் ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு பாருங்க. நல்லா கிடச்சிருக்கு, நல்லா ரஃப்பாக இருக்குது பாருங்க. நல்லா தட்டில் கட் பண்ணி காமிக்கிறேன். கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க எப்படி கிடைச்சிருக்கு பன்னீர் நல்லா கிடைச்சிருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கடையில் வாங்குறதோட நம்ம செய்யிறது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும் நமக்கு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்க கட் பண்ணிக்கலாம் நம்மளே ரெடி பண்ணி நம்மளே செய்யிறது ரொம்ப நமக்கு இன்ட்ரஸ்டா இருக்கும் சாப்பிடுறதுக்கு கூட இந்த பாருங்க பன்னீர் எப்படி கிடைச்சிருக்கு நல்லா கிடைச்சிருக்கு